ஃபோன் பண்ணிக்கலாம். ஆ பண்ணிக்கங்க. ஹலோ ராஜா இருக்காப்லையா? நான் ராஜா தான் பேசுறேன். மாப்ள நான் சத்யா பேசுறேன்டா. எந்த சத்யா? மதுரை சத்யாடா. சொல்றேன் மாப்ள எங்க இருக்க? மாப்ள நான் சென்னை வந்திருக்கேன்டா. அப்படியா? என்ன திடீர்னு? உன்னை பார்க்கலாம்னு தான் வந்தேன். அண்ணே வணக்கண்ணே, இந்த அட்ரஸ் கொஞ்சம் நம்பர் 23 ஜெயின் கோயில் தெரு பாரதி நகர். அப்படியே நேரா போய் முதல் தெருவில் திரும்பினா மூணு வீடு தள்ளி அங்க இருக்கு இந்த அட்ரஸ். யார் நீ? யார பக்கம் மேல போற? ராஜான். ஆமா, மாடில இருக்கான். நீ யாரு? அவன் ஃப்ரெண்ட், ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அவனுகளே 2 மாசம் வாடகை தரல. நானே ஜாமான் சட்டை தூக்கி எண்ணெய் ரோட்ல போடணும் எனக்கே தெரியாது. இதுல நீ வேற ஃப்ரெண்ட் வந்து நிக்கிற. இத பாரு, வந்தமா பாத்தமா போனமான இருக்கணும். என்ன புரியுதா? இன்னும் வாடகை கொடுக்க முடியல. இதுல வந்துட்டானுங்க ஃப்ரெண்டுங்க அவனுங்க சொல்லிடு. மூஞ்சி ஆளையும் பாரு. காலி இப்பதான் கைகூப்பி கும்பிட்டேன். அதுக்குள்ள என்னைய காலி பண்ண அனுப்பிட்டே தாயி. ரொம்ப குசும்பனே மாப்பிள. சாப்பாட்டு விஷயத்துல என்னைக்குமே நான் வஞ்சனை பண்ண மாட்டேன்டா. ஆத்தா உத்தரவு, ரெண்டு பேருக்கு அன்னதானம் பண்ணிச்சிருக்கான். நீ போய் சாப்பிட்டு எங்களுக்கு வாங்கிட்டு வா. போட பஸ்ல வந்தது ஒரு மாதிரி கச கசன்னு இருக்குனே, ஒரு குளியல போட்டுக்கிட்டுமா? இங்க தண்ணிலாம் வராது. அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருமா? வாடகை கொடுத்தா தான் வரும். 5-5 இட்லி 3 பார்சல், ஒரு வடனே. தம்பி, ராஜா உங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னானா? ஆமாண்ணே. நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க. நீங்க பாத்ரூம் போய் தண்ணி கிட்டிய கொட்டிப்படாதீய. கொஞ்சமா மூஞ்சி முகரைய கழுவிட்டு வந்து ரெஸ்ட் எடுங்க. சாப்பாடு உங்களுக்கு வந்துரு.
அண்ணே பச்சை கலமற மாதிரி இருக்கு டேய் வேணா காலம் காத்தால என் வாய கிளறாத இது உனக்கு நல்லது இல்ல நீ ஒரு சோம்பேறி உன்னை நம்பி வந்திருக்கான் பாரு அவன் ஒண்ணா நம்பர் சோம்பேறி ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கலடா விருசம்பளம் மாதிரி ஒருத்தன் கூட தங்க முடியாத புறா கூண்டு மாதிரி ஒரு ரூம் நான் ஒராளே இங்க படுத்து தூங்க முடியல காணா குறைக்க இங்க கொசுறுங்க சாயந்திரம் டைம் அதுக்குள்ள வாடகை வரல ஜாமான் தடுத்து இங்க ரோட்ல கிடைச்சிட்டு வீட்டை புட்டிடுவேன் ஒருக்கா எவ்வளவு கணக்கு பண்ணி வைக்கா சாந்த டிப்ஸோட செட்டில் பண்றேன் சாந்தத்துக்குள்ள பணம் வரலன்னு வையே புடவை கட்டிருக்கால பொம்பளை மட்டும் நினைக்காத நான் ஒரு மாதிரி என்ன புரியுதா டேய் இந்த மாதிரி இவ வந்து நாலு தடவை தங்கி தங்கின்னு குச்சாண்டி வையே என் மண்டையில இருக்கிற முடி பூரா கொட்டிடுண்டா ஆளை விடுங்கடா சாமி தேவி கருமாரி நீ இருந்தமா அப்படி பாத்துக்கிட்டு இருக்க படுவாவி பயலுக அது ஒண்ணே பிரச்சனை இல்ல அந்த 20 சீ தானா நான் பாக்குறேன் ஆமா ஆமா நான் இருக்குற வரைக்கும் கவலைப்படாதீங்க அந்த இடம் பெருங்கோல் தான் அப்படி முடிச்சிடுவோம் முடிச்சிடுவோம் டீல் முடிஞ்சது வணக்கம் தம்பி நான் பெரியவரே நான் இந்த பக்கம் உங்கள தான் பார்க்கலாம்னு வந்தேன் தம்பி பையன் அமெரிக்கால இருந்து பணம் அனுப்பியிருக்கான் அடுத்த மாசம் லீவுல வரானாமா ஒரு நல்ல இடமா பார்த்து வீடு கட்டற வேலைய ஆரம்பிச்சிரலாம் தம்பி நான் சொல்றது உங்களுக்கு புரியதா வீடு ஓகே உங்களுக்கு நல்ல இடம் வேணும்னு ஒரு நல்ல ஆளு கிட்ட வந்திருக்கீங்க ஆஹா மதுரை மல்லி தம்பி என்னது நம்ம மல்லி சொன்ன கேட்டீச்சா சிட்டியோட பொல்யூஷன் இல்லாம அவுட்டர்ல எங்கயாவது மூணு கிரவுண்ட் இடம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்ங்க பாத்ரூம் டேய் பெருசே தலியா அவனடி அங்க இருக்கும் போது என்ன கண்டுபிடிக்கிற நீங்க நேரமா சுடுடுக்கு வந்துருங்க சிச்சி சாரி பெரியவரே நீங்க நேரமா இந்த இடத்துக்கு வந்துருங்க சரியா டீ காபி ஏதா சாப்பிடுறீங்களா டீ காபி எல்லாம் வேண்டாம் டீ சாப்பிட்டேன் பில்ல மட்டும் செட்டில் பண்ணிருங்க டேய் எவ்வளவு பாட்டி